இந்த 2021 கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் நம்மளோட ராசி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த மேஷ ராசி வந்து சுருக்கமாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2020 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இந்த கொரோனா எம்சிஓ இந்த காலகட்டங்களை இது பண்ணி தாண்டி வந்திருக்கும். இப்போ 2021 நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கடைசி காலகட்டம் தான் கடந்த 27 டிசம்பர் 2020 காலையில் சனி பயிற்சி ஆகும். சனி பயிற்சின்னா 2.5 வருஷ காலகட்டத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி ஆவாங்க. இப்போ தனுசு ராசிலேருந்து நமக்கு மகர ராசிக்கு போகிறாங்க. ஸோ அதோட ஷார்ட்டான ஒரு சின்ன சுருக்கமான ஒரு பலன்கள் எல்லாத்தையும் நம்ம இங்கே சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அது நமக்கும் சரியாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டான விஷயத்தில் நான் சொல்கிறேன் என்னென்ன ராசிகளுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, அதுக்கப்புறம் விருச்சிக ராசி, அதுக்கப்புறம் மீன ராசி. விருச்சிக ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு நல்ல காலகட்டங்கள் ஆரம்பமாக போகுது. மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் ரொம்ப லாபஸ்தானம், அடுத்து புது முயற்சிகள் இதெல்லாமே வந்து அவங்க எடுக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாகிஸ்தானம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இதில் சாதகமாக்கிக்கலாம். அதே போல் சிம்மத்துக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடம் தொழில் ஸ்தானங்கள், நோய் நொடிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கொண்டான ஒரு சிறப்பான காலகட்டங்கள். இதெல்லாம் ரொம்ப சிறப்பான இருக்கக்கூடிய ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மீனம். அடுத்து சுமாராக இருக்கக்கூடிய ஒரு சில ராசிகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கு மேஷ ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ராசியும் சுமாரான ஒரு காலகட்டத்தில் இருக்குது. சுமாரான விஷயங்கள் பலன்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 50-50% நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் கலந்து நடக்கும். இதில் ரொம்ப அதாவது கவனமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், அப்புறம் துலாம் ராசிக்காரர்கள், தனுசு, மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட ஒரு ஒரு ஜாதகத்தில் எடுத்து மட்டுமே நம்ம 100% பலன்கள் கொடுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறது கூட பொதுவான பலன்கள் தான். இது நல்லது நடக்கும், நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கிறதுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, கரெக்ட். இப்போ அடுத்து நீங்கள் எந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை இப்போ பொதுவான விஷயங்கள் அடிப்படை ஜாதகம் அப்படின்னாக்காலே நமக்கு வந்து இந்த 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசிகள் இதுக்குள்ள தான் அடக்கமாகும். நிறையா வழிமுறைகளில் ஜாதகம் பார்க்குறாங்க, நாடி ஜோதிடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி பார்க்குறாங்க, நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம எடுத்திருக்கிற துறை வந்து கொஞ்சம் வித்தியாசமான துறை, அது வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு அது ஒரு பகுதி போகும். டிஎன்ஏனா மரபணு ஜாதகம், நம்மளுடைய பாரம்பரிய ஜாதகம். இது வந்து பாரம்பரிய ஜாதகம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு புரியும். பாரம்பரியம்னா என்னது, நம்மளுடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய கர்ம வினைகள்னால தான் நம்ம பிறக்கும். சரி, இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. அதே போல் நம்ம குடும்பத்தில் சில நேரத்தில் நம்ம சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம், தாத்தாவோ பாட்டியோ, நீ வந்து உங்களுடைய தாத்தா மாதிரி இருக்க, நீ வந்து உங்கள் பாட்டி மாதிரி இருக்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எதுவாக நம்மகிட்ட ஒன்று இருக்கும். அப்போ அதனுடைய சாரத்தை கொண்டு தான் நம்ம இந்த டிஎன்ஏ ஜாதகம் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் டிஎன்ஏ ஜாதகம்னா சில நேரத்தில் கேள்வி பண்ணுவாங்க, டிஎன்ஏ ஜாதகம்னா இது என்ன, ரத்தத்தை எடுத்து கொடுக்கணுமா, ரத்தத்தை எடுத்து நம்ம பண்ணணுமா அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ரத்தம்லாம் எதுவும் எடுத்து கொடுக்க வேண்டாம். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கர்ம பலன் உண்டு. இந்த கர்ம பலன்னா இந்த கர்மம் தான், கர்ம பலன்னா நமக்கு உடனே நமக்கு ஞாபகத்து கெட்ட விஷயங்கள் தான். ஆனால் இதில் நல்ல கர்மாவும் இருக்குது, கெட்ட கர்மாவும் இருக்குது. கர்மானா நம்ம செய்யக்கூடிய வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனுடைய பேசிக்காக தான் நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ ஜாதகம் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூட முடியாத ஒரு ஜாதகம். நார்மலாக எல்லாருமே நட்சத்திர ராசி வச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்ம அப்படி கிடையாது. கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போன ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு பரிகாரமாக தான் சில விஷயங்கள் நம்ம வந்து அந்த டிஎன்ஏ ஜாதகத்தில் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த டிஎன்ஏ ஜாதகன்றது ரொம்ப புதுமையாக இருக்குது. அதை நான் கேட்டதும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க கேள்வி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, அது வந்து கண்டிப்பாக பிளட் எடுத்து கொடுக்கணுமான்ட்டு எனக்கும் அதே கேள்வி தான். அதை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க அப்படின்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ தான் அது மேலே எங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும், அதை நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக எனக்கு ஏற்படும்.
விஷயங்கள், ராசி நட்சத்திரம் இது எதுவுமே மாறாது. திதி, கரணம், யோகம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்குறோம் ஜாதகத்தில். இதில் என்னன்னா நம்மளுடைய கர்மா எதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் இதில் வந்து ஒரு 70%லேருந்து ஒரு 90% வந்து எடுத்துக்கலாம், எடுத்துக்க முடியும். அதான் டிஎன்ஏ ஜாதகம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு நட்சத்திரம் ராசி, இப்போ வந்து ஆனுஷ நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, விருச்சிக ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனுஷ நட்சத்திரம் வந்து எப்போதுமே வந்து சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம். ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, சூரியன் வந்து என்னென்ன துறையில் நமக்கு இருப்பார், சூரியன் வந்து சூரியனோட ஆட்சி என்னென்ன துறையில் இருக்குது, குறிப்பாக அரசாங்கம், சூரியனாலே அரசாங்கம், சூரியனாலே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பதவிகள், சூரியன்னா அப்பா. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல கர்ம பலன் பண்ணியிருந்தாங்கன்னா, இது அவங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய நல்ல கர்ம பலன் பண்ணியிருந்தாங்கன்னா அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, அரசாங்கத்து ரீதியாக நிறைய உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல கர்ம பலன் பண்ணல அப்படின்னாக்கா அரசாங்க தண்டனைகள் அனுபவிப்பாங்க. என்ன தான் முயற்சி பண்ணாலுமே அரசாங்கத்தில் நம்ம வந்து ஒரு பதவிக்கு வர்றதுக்கு உண்டான கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்பா கிட்ட ரொம்ப கிளேஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 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 நட்சத்திரத்தை வச்சு மட்டும்தான் அப்போ நான் சொல்லியிருக்கேன். இது அடுத்தடுத்து நட்சத்திர நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன கர்மா ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதன். புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்திரம், பூராடம், இதெல்லாம் புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரம். புதன்னா என்னது, நாலேஜ், நமக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கணக்கு, எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு இருக்கும். உத்திர நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சாப்பாடாக இருக்கட்டும், தேடுற பொருளாக இருக்கட்டும், அமையக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு கல்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறது இப்படி இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஎன்ஏ ஜாதகத்தை வந்து அதனுடைய பலன்களை ஆராய்ஞ்சு நம்ம சொல்லுவோம். இதை தான் வந்து மரபணு ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஎன்ஏனா மரபணு தானே, அப்போ மரபணு ஜாதகம் எதுக்கு ரத்தம் இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த், அப்புறம் எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அதை மட்டும் எடுத்து தான் நம்ம பார்க்குறது. இந்த சேவைகள் தான் நம்ம இந்த டிஎன்ஏ ஜாதகத்தில் பண்ணுறோம். நல்ல விஷயம், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதை எப்படி வந்து கணிச்சு எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நானே பார்க்கணும்னு இப்போவே ஆர்வமாக இருக்கேன். மக்களுடைய அந்த ஆர்வத்தையும் இந்த டிஎன்ஏ ஜாதகம் எப்படி பூர்த்தி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம்.